தெற்கிழத்த செம்மல் வேவூசியின் 151வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாவட்ட சைவ வேளாளர் சங்கம் சார்பில் பாளையில் உள்ள வேவூசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் நெல்லை மாவட்டம் சார்பில் வேவூசியின் 151வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாவட்ட தலைவர் அன்னை ஜெகதீசன் அறிவுரையின் பேரில் பாளையங்கோட்டையில் உள்ள வேவூசி சிலைக்கு மாவட்ட தலைவர் குரு உலகநாதன் தலைமையில் நெல்லை மாநகராட்சி மேயர் பி எம் சரவணன், திமுக மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சைவ வேளாளர் சங்க பொருளாளர் முருகேசன், டவுன் திருவடி, மீனாட்சிபுரம் மூர்த்தி மற்றும் தியாகராஜன் நகர், மகாராஜன் நகர், கேடிசி நகர், பேட்டை, வி எம் சத்திரம், முன்னீர்பழம், டவுன் ஆகிய கிளை சங்க நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சைவ வேளாளர் சங்க மாவட்ட செயலாளர் வீரநல்லூர் மாரியப்பன் சிறப்பாக செய்திருந்தார். கப்பலோட்டிய தமிழன், நமது நாடு இந்தியா, இந்தியர்கள் அனைவரும் நமது சகோதரர்கள். இந்திய திருநாட்டின் இறையாண்மையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கட்டி காப்போம் என்றும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உயர்ந்த லட்சியத்திற்கும் ஊறு விளைவிக்கும் எந்த ஒரு செயலுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் என்றும் பசுமை புரட்சியும் மாசு கட்டுப்பாட்டையும் இரு கண்கள் என போற்றி பாதுகாப்போம் என்றும் அனைத்து நதிகளையும் ஒன்றிணைத்து சிறந்த விவசாய நாடாக மற்றும் அரசின் உயர்ந்த திட்டத்திற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்றும் ஊழலையும் சுயநலத்தையும் வேரோடு கலைந்து தேச ஒற்றுமையையும் தேசபக்தியையும் பொதுநலத்தையும் வளர்த்து பாதுகாப்போம் என்றும் இந்திய விடுதலைக்காக போராடிய எண்ணற்ற தலைவர்களின் தியாகத்தை போற்றுவோம். கம்பலோட்டிய தமிழர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, ஐயங்கார் ஆகிய மூவரின் விடுதலை போராட்ட உணர்வையும் அவர்கள் போராடியதால் நெல்லையில் ஏற்பட்ட சுதந்திர தியாகத்தை இந்நாளில் நினைவு கொள்வோம். உலகையே கலங்க வைத்த தொற்றுநோய் காரணமாக சரிவடைந்த நமது பொருளாதாரத்தை மேம்படுத்தி நிலைநிறுத்தவும் இமயம் போல் நிமிர்ந்து இருக்கும் நமது சமுதாயத்தின் வலிமையை உலகுக்கு உணர்த்தவும் ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் பாரத தாயின் அடிமை விலங்கினை உடைத்து நாட்டின் சுதந்திரத்திற்காக தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் வரை நமது இதய தெய்வம் கப்பலோட்டிய தமிழர், தெற்கெழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 151வது பிறந்த நாளில் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம்.